வணக்கம், இது மறுபக்கம் நிகழ்ச்சி. பாலச்சந்திரன் சார் இன்று கலந்து கொள்ள இயலவில்லை, சில தொழில்நுட்ப பிரச்சனைகளினால கலந்து கொள்ள இயலவில்லை. அதனால அவரோடு பேசுவதாக எடுத்து வைத்த பொருளை நானே உங்களோடு பேசுகிறேன். ஒரு 108 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பகிரங்க கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இது வழக்கமாக சில சமயங்கள், அதாவது நிகழ்வுகள் ரொம்ப தீவிரமாக இந்தியாவில் போகும்போது அவங்க வந்து ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த போன்ற நேரங்களில் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்க வந்து கடிதங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. இதற்காக அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் கான்டக்ட் அப்படின்னு ஒரு குழுவையும் வைத்திருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷனல் கான்டக்ட் அப்படிங்கிற பெயரில் ஒரு குரூப்பாக செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு பகிரங்க கடிதத்தை பிரதமருக்கு அனுப்புகிறார்கள். அப்படி ஏப்ரல் 26 ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து அவரோடு உரையாடலாம் என்று இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கண்டென்ட், அந்த அவங்க எழுதின கடிதத்தினுடைய கண்டென்ட்டை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது நாட்டின் பல பகுதிகளில் இடிப்பு தாக்குதல்கள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. இந்த தாக்குதல்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக மட்டும் எடுத்துக்கொள்ள இயலாது. இவை எல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நடக்கின்ற தாக்குதல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடிதம் ஆரம்பிக்குது. முன்னாள் ஆட்சி பணியாளர்கள், முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்ற நிலையில் நாங்க வந்து நார்மலாக, அதாவது இயல்பாக அல்லது வழக்கமாக இது போன்ற விஷயங்களுக்கு இவ்வளவு தூரம் தீவிரமான கருத்துக்களை, சற்று கோபத்தோடு கருத்துக்களை, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவது இல்லை. ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள், நமது முன்னோர்கள் எந்த விதமான அடித்தளங்களை உருவாக்க வேண்டும் என்று கருதினார்களோ, எந்த விதமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்தார்களோ, அந்த அடிப்படைகளை தகர்க்கும் வேகம் சமீப நாட்களில் அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கும்போது எங்களால் மௌனமாக இருக்க முடியவில்லை. எங்களுக்குள் எழும் உணர்ச்சிகளை, கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அல்லது அந்த ஐஏஎஸ் பணியில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஐபிஎஸ் பணியில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள், ரெவன்யூ சர்வீஸ் பணியில் தொடர்ந்து, ஐஆர்எஸ் பணியில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துகின்ற மொழி வந்து கொஞ்சம் நாசுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மொழி, நிர்வாக மொழியாக இருக்கும், அல்லது ஆட்சி பணியில் அவர் பயன்படுத்தக்கூடிய மொழியாக இருக்கும். தீவிரமான அரசியல் மொழியாக அவர்களுடைய லாங்குவேஜ் இருக்காது. ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய மொழியே கூட கொஞ்சம் தீவிரமான மொழியாக இதில் மாறி இருக்குது. அதாவது கடந்த சில ஆண்டுகளாக அல்லது பல்வேறு மாநிலங்களில் கடந்த சில மாதங்களாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வெறுப்பு அடிப்படையிலான வன்முறை அதிகரித்து போவது மிகவும் கவலை தரத்தக்கதாக இருக்கிறது. அஸ்ஸாம், டெல்லி, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் அப்படின்னு டெல்லி தவிர மீதி எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த ஒரு புதிய பரிணாமம் அல்லது புதிய பரிணாமம் தோன்றி இருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து எடுத்த எடுப்பிலேயே கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது வந்து இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி, இந்துக்களுடைய ஐடென்டிட்டியை காப்பாற்றுவதற்கான முயற்சி என்று கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி சொல்லிட்டு இருந்ததை ஏற்றுக்கொண்டதை போல இப்போது ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இட் இஸ் நோ லாங்கர் ஜஸ்ட் த பாலிடிக்ஸ் ஆஃப் அன் அசர்டிவ் இந்துத்துவ ஐடென்டிட்டி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லது அந்த கம்யூனல்
டென்ஷனை மத உணர்வுகளை அப்படி கொதிநிலையில வச்சிருந்து வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி என்று இப்போது கடந்து செல்ல இயலவில்லை. ஏன்னா இந்த புதிய நார்மல் புதிய இயல்புக்கு வர்றோம். அதாவது கொரோனாவுக்காக கண்டுபிடிச்ச அந்த சொற்களை வந்து இங்க சொல்றாங்க. நியூ நார்மல்னு இப்போ ஒண்ணு டெவலப் ஆயிருக்குது. அந்த நியூ நார்மல் வந்து கடந்த சில ஆண்டுகளாக சில டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வந்து சேர்த்திருக்குது. அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை, சட்டத்தின் ஆட்சியை இந்த பெரும்பான்மை மதவாதிகள் முன்னால செயல்படுத்தாமல் மௌனமாக அவர்களுடைய காலடியில் போட்டுவிட்டு, இந்த அடிப்படைகளை எல்லாம் போட்டுவிட்டு மௌனமாக ஆட்சி, மாநிலங்களின் ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஆட்சி நிர்வாகம், மாநிலங்களுடைய ஆட்சி நிர்வாகம் முற்றிலுமாக செயல்படாமல் இருக்கிறது. இவர்களை வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் அல்லது சிறு குழுக்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு கட்சி தலைமையை குறை சொல்லலாமா, குற்றம் சாட்டலாமா அப்படின்னு எல்லாம் பலர் கேட்கக்கூடும். அதற்கு அவங்க சொல்றாங்க, அந்த நிலையிலிருந்துலாம் இது தாண்டி போச்சு, இது வந்து ஆட்சி தலைமைக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனால் சிறு குழுக்கள் செய்வதாக மட்டும் இல்லை, இது அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆட்சி அதிகாரம் ரூல் ஆஃப் லா முற்றிலும் செயல்படாமல் அவர்களுக்கு சேவை செய்யும் விதமாக அவர்களுக்கு அடிபணிந்து செயல்படுகிறது அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியதாக இருக்கு. ஸ்ட்ரக்சருக்குள்ள மாநில அதிகார அமைப்புகளுக்கு உள், அது அமைப்புகளுக்குள்ள வந்து கூடவே இந்த இஸ்லாமிய வெறுப்பு அல்லது சிறுபான்மை மத வெறுப்பு அப்படிங்கிறது வந்து எம்பட் ஆயிருக்குது, அதாவது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இணைப்பாக ஆட்சி அதிகார அமைப்புகளுக்குள்ள ஒரு உணர்வு வந்து இணைப்பாகவே இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல அது ரொம்ப ஆபத்தான நிலைகளுக்கு அது இட்டு செல்கிறது. நீங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் உறுதி செய்ய வேண்டியவர்கள், சிறுபான்மையாக வாழக்கூடிய மனிதர்களை எப்போதும் தொடர்ந்து அச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த மாதிரி இடங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம். கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அதாவது அவர்களுடைய வழிபாட்டு உரிமை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கான உரிமை, அவர்களுடைய உடை அணியும் உரிமை, அவர்களுடைய தனிச்சட்ட உரிமைகள், இப்படி அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு அடிப்படை உரிமைகள், அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய அடிப்படை உரிமைகள் அனைத்தும் அச்சுறுத்தப்படுகின்றன. அது வந்து சாதாரண கும்பல்களால் மட்டுமே அந்த விஷயங்கள் நடக்கல, அச்சுறுத்தல் வந்து கும்பல்களால் மட்டுமே நடக்கல, அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்களே கூட பல்வேறு சட்டங்கள் மூலமாக புதிய புதிய நடவடிக்கைகள் மூலமாக அவர்களை தொடர்ந்து அச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு மத அடிப்படையிலான சிந்தனை மூலமாக அவர்களுடைய திருமணங்கள் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் வந்து மத மாற்றத்தின் அடிப்படையில நடக்குதா இல்லையாங்கிறத வந்து சோதித்து பார்க்கும் விதமாக அவர்களை சந்தேகத்திற்குரியவர்களாக சித்தரிக்கும் நிலைக்கு பல்வேறு இடங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாநில அரசுகளின் அதிகாரம் முழுக்க முழுக்க இது போன்று தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மதமாற்ற தடை சட்டம், அதுக்கப்புறம் ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு ஒரு விதி, இப்படி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக அவர்கள் வந்து பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்களுக்கு, அவர்களுடைய சிந்தனைக்கு, அவர்களுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு இரண்டாம் தர, சற்று அவர்களை விட சற்று தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குடிமக்களாக அவர்களை உணரச் செய்யும் வகையில இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன அப்படின்னு அவங்க வந்து அந்த 108 அதிகாரிகளும் சொல்றாங்க. அதாவது பல்வேறு ஊடகங்கள்ல நாம தொடர்ந்து தனித்தனியாக பேசிக்கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் கன்சாலிடேட் பண்ணி இவ்வளவு எல்லாம் நடக்குதே இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நாம மௌனமாக இருக்க முடியுமா அப்படின்னு அவர்களுடைய
உணர்வுகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது பட்டியலின மக்கள், ஏழை எளிய மக்கள், சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து எல்லார் மேலேயுமே வெறுப்பு வந்து நீக்கமர விதைக்கப்படுகிறது. அவங்க வந்து இலக்குகளாகிறார்கள், வெறுப்பின் இலக்குகளாக அவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் இங்கு மறுக்கப்படுகின்றன. அது அச்சுறுத்தும் வகையில அவர்களுடைய நிலையை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர்கள் உயிர் வாழ்வதற்கும் உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவர்கள் தினந்தோறும் ஒரு பதற்றத்திலேயே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த கும்பல்களும் அவர்களுக்கு மறைமுகமாக உதவுகின்ற அரசு அதிகாரமும் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றன. இது எல்லாமே அரசியல் கட்சியின் தலைமை, ஆளும் கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு தெரிந்துதான் அவ்வளவும் நடக்குதா இல்லையா என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. நாங்கள் அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. வி ஆர் நாட் அவேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சி பணியாளர்கள் மாதிரி, ஆட்சி பணியில இருந்தவர்கள் மாதிரி நாகரிகம்னா இந்த சென்ஸ் வந்து அந்த வழக்கமான நடைமுறையில எழுதியிருக்கிறாங்க. மற்ற எல்லாமே வந்து அவர்களுடைய உள்ளத்துல என்ன மாற்றங்கள், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கின்றன என்ற ஒரு வேகம் வந்து அவர்களுடைய உணர்வுகளில் வெளிப்படுகிறது. ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமைக்கு தெரிந்துதான் இவ்வளவு நடக்குதா இல்லையாங்கிறதுக்குள்ள எங்களுக்கு நாங்கள் இன்னும் உறுதியாக எங்களுக்கு தெரியல. ஆனா உறுதியாக தெரியும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கு அனைத்தும் தெரியும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைமைக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு தெரிந்துதான் நடக்குது, அவர்கள் அது மேல எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கிறது இல்ல. வட்டார அளவுல எங்கெல்லாம் அந்த நிகழ்வுகள் நடக்குதோ அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய வட்டார தலைவர்கள் ஒரு கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவர்கள் வந்து இது போன்ற வன் செயல்களை செய்வதற்கான களத்தை தயாரித்து கொடுக்கிறது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய வட்டார தலைவர்கள் தான். அது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இதே கட்சியின் தலைமையினுடைய ஆசியோடு தான் அது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் தங்கள் மீது எந்த நடவடிக்கையையும் அரசு எடுக்காது என்ற நம்பிக்கையில இந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவர்கள் வந்து இது போன்ற வன் செயல்களை அச்சமின்றி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Such facilitation and support is not limited to that offered by the local police and other administrative officials. It appears to have the tacit approval of the highest political levels in the state and central governments. அப்படின்னு உறுதியாக அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குற்றங்களை இந்த சிறிய குழுக்கள் செய்கின்றன அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதற்கான களத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகள் தான். அந்த சிறிய குற்றங்களுக்கு தண்டனை இல்லாமல் பார்த்து கொள்வது ரூல் ஆஃப் லாவை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆட்சி நிர்வாகம்தான். ஆக இப்படியே இது தொடர்ந்து கொண்டிருந்தால் அது வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய இந்தியாவின் நீதி பரிபாலன முறையுடைய அடித்தளங்களை முற்றிலுமாக சிதைத்துவிடும். ஒரு லாலெஸ் சொசைட்டி, ஒரு சட்ட வரையறைகளே இல்லாத, சட்ட நீதியே இல்லாத ஒரு வேறு விதமான ஒரு சமூகமாக இது மாறுவதற்கான சூழலை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஜஹாங்கீர்பூரியில நடந்த நிகழ்ச்சி வந்து நிகழ்வுகள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதாவது இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை தடுக்கவில்லை என்றால் அது இன்னும் மிக மோசமான லெவலுக்கு மாறி இருக்கும். அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து இடிப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்ற நிலை வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு தூரம் சட்ட நடைமுறையை மதிக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனல் கான்டாக்ட் குரூப் என்ற குரூப்பை சேர்ந்த நாங்கள் எல்லோரும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம்,
இவை எல்லாவற்றையும் நீங்க வந்து கண்டிக்க வேண்டும், உடனடியாக இது போன்ற விஷயங்களிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், இல்லை என்றால் அது மிக மிக மோசமான நிலைக்கு போகும். ஆனா உங்களுடைய மௌனம் எங்கள் செவிகளை கடுமையாக தாக்குகிறது. உங்கள் மௌனம் எங்களுடைய செவிகளை கடுமையாக தாக்குகிறது. யுவர் சைலன்ஸ் இன் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் எனார்மஸ் சொசைட்டல் த்ரெட் இஸ் டெஃபனிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுல வந்து பாகுபாடுகள் பார்க்காம, தங்களுடைய கட்சிக்காரர்கள்னு பார்க்காம, கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள்னு பார்க்காம, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாக வெறுப்பை முற்றிலுமாக அகற்றும் வகையில அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகள் அதற்கு துணை நிற்க வேண்டும். ஐடியா ஆஃப் இந்தியா, இந்தியா என்பது கருத்தாக்கத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் தீவிரமாக எல்லோரும் ஈடுபட வேண்டும். வெறுப்பு வந்து மேலும் மேலும் வெறுப்பை வளர்க்குமே தவிர அது வந்து ஒரு நாளும் குறைக்காது. அதனால எல்லோரும் இணைந்து வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு ஓப்பன் லெட்டரை 108 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா துறைகளிலையும் இது போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கக்கூடும். பணியில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பகிரங்கமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் செய்யக்கூடிய பணிகளில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வுகளை உயர்த்தி பிடிக்கும் விதமாக தங்களுடைய நடவடிக்கைகளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த விஷயங்களை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி நடக்குதுங்கிறத என்ஷூர் பண்ணணும். அந்த அதிகாரிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டியது பிரதமரும் இன்னும் அதிகமான, அதாவது மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் இது போன்ற நடவடிக்கைகளில் அந்த அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை 108 அதிகாரிகள் முன் வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும், தொழில்துறையிலையும் சரி, எல்லா துறைகளிலையும் சரி, நமது முன்னோர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வுகள் சேதப்படுத்தப்படாமல் சேதங்களிலிருந்து அவற்றை மீட்டு உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வதற்கு முன் வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த கடிதத்தை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய உணர்வாக இருக்குது. அதை மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேறு துறைகளில் பணிபுரிந்து கொண்டே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மத்தியிலையும் இந்த 108 அதிகாரிகளின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்ற உணர்வையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.